ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்று நாம் காண்பது இந்திய ரயில்வே டிக்கெட்டின் என்னென்ன விவரங்கள் உள்ளன என்பதை பற்றி ஒரு பார்வை. பிஎன்ஆர் நம்பர், இது தங்களுடைய டிக்கெட் முன்பதிவு செய்யும்போது கன்ஃபார்ம் ஆகியுள்ளதா அல்லது வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளதா என்பதை இந்த பிஎன்ஆர் நம்பர் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ட்ரெயின் நம்பர், அடுத்து பயணியர் தங்கள் பயணிக்கும் வண்டியின் எண். அடுத்ததாக டேட், நீங்கள் பயணம் செய்யும் நாள் எது என்பதை காட்டுகிறது. கிலோமீட்டர், நீங்கள் பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று கிலோமீட்டரில் காட்டும். அடல்ட், எத்தனை பயணிகள் மொத்தம் பயணம் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக. சைல்டு, எத்தனை குழந்தைகள் பயணிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக. என்கொயரி நம்பர், 139 இந்த எண் மூலம் தங்கள் பிஎன்ஆர் நம்பரை வைத்து ட்ரெயினின் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பயன்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் ஏறும் இடம் மற்றும் சேரும் இடம் இந்தியிலும் அல்லது ஆங்கிலத்திலும் காட்டும். கோச் அண்ட் சீட் பெர்த், நீங்கள் டிக்கெட் புக் செய்த பின் உங்களுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகியுள்ளதா அல்லது வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளதா என்பதை இங்கு அறிந்து கொள்ளலாம். கன்ஃபார்ம் ஆகியிருந்தால் நீங்கள் பயணிக்கும் பெட்டி மற்றும் படுக்கை எண் காட்டும். அல்லது வெயிட்டிங் லிஸ்ட் என்றால் WL நீங்கள் பயணிக்கும் வெயிட்டிங் லிஸ்டின் எண்ணை காட்டும். அடுத்தது செக்ஸ், பயணியர் ஆண்களா பெண்களா என்பதை காட்டும். ஏஜ், பயணியின் வயதை காட்டுகின்றது. அடுத்தது நீங்கள் டிக்கெட் புக் செய்யும்போது எவ்வளவு பணம் கொடுத்துள்ளீர்கள் என்பதை காட்டுகின்றது. அடுத்தது நீங்கள் பயணிக்கும் ட்ரெயினின் பெயரை காட்டும் மற்றும் நீங்கள் இறங்கும் இடத்தை காட்டும். அடுத்தது நீங்கள் ட்ரெயின் புறப்படும் நாள் மற்றும் நேரத்தை காட்டுகின்றது. சேரும் நாள் மற்றும் நேரத்தை காட்டுகின்றது. அடுத்ததாக நீங்கள் டிக்கெட் புக் செய்த தேதி மற்றும் நேரத்தை காட்டுகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.